Hi students, welcome back to Sugantha's Learn Accounting Easy. So, இன்னைக்கு வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசன் பார்க்க போறோம். அந்த லெசனோட நேம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கான்செப்சுவல் ஃபிரேம்வொர்க் ஆஃப் அக்கவுண்டிங். ஓகே, சோ இந்த கான்செப்சுவல் ஃபிரேம்வொர்க்ல வந்து we are going to see what is bookkeeping, what are the principles of accounting and what are the concepts that are there in the accounting process. சரிங்களா? First let's start with bookkeeping. Bookkeeping na enna, we have already seen all these in our previous subject, but irundalum let's have a quick run through of all these things so that it will be kind of a recollecting whatever we have learned in the last session. ஓகேங்களா? புக் கீப்பிங்னா ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இட் இஸ் அகேன் அ பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டீலிங்ஸ் இன் அ செட் ஆஃப் புக்ஸ். அதுதான் வந்து புக் கீப்பிங் சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் மணி அண்ட் மணிஸ் ஒர்த் இஸ் ரெக்கார்டட் இன் அவர் புக்ஸ். இதுவும் நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துட்டோம். ப்ரைம் ஸோ இது இந்த புக் கீப்பிங்கிறது வந்து ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் ப்ராசஸ். அக்கௌண்டிங் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் மெனி திங்ஸ். ஸோ அதில் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது வந்து புக் கீப்பிங், விச் இன்க்ளூட்ஸ் ஜேர்னலைசிங் அண்ட் லெஜர் போஸ்டிங். ஜேர்னல் பண்ணுறது, லெஜர் போஸ்ட் பண்ணுறது, அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறது, இது எல்லாமே, அதாவது பிஎன்எல் ட்ரேடிங் பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து புக் கீப்பிங்னு சொல்கிறோம். அப்புறமா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த டேட்டா. ஓகே, ஸோ தட் இஸ் கம்மிங் ஆஸ் அ செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ புக் கீப்பிங் இஸ் அ ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ இந்த புக் கீப்பிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எதுக்காக நம்ம பண்ணுறோம் இந்த புக் கீப்பிங் அக்கௌண்டிங் எதுக்காக பண்ணுறோன்னா, டு ஹாவ் அ கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் வந்து என்னென்னலாம் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகணுன்றதுக்காக தான் இந்த புக் கீப்பிங் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் டு ஃபெசிலிட்டேட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம கணக்கே எழுதலைன்னா ஹவ் வில் யூ நோ ஹவு மச் யூ அண்ட் ஹவு மச் இஸ் த ப்ராஃபிட், ஹவு மச் இஸ் த லாஸ்? ஸோ யூ நீட் டு ஹாவ் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ டு நோ த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் யுவர் கம்பெனி. ஓகே, அண்ட் டு நோ த ப்ராக்ரஸ் ஆஃப் அவர் பிஸ்னஸ், நம்மளோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்காகவும் இந்த புக் கீப்பிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அண்ட் டு எஸ்டிமேட் யுவர் டேக்ஸ் லயபிலிட்டிஸ், நான் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி எஸ்டிமேஷனுக்கும் இந்த புக் கீப்பிங் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் புக் கீப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த லீகல் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் ஆல் த என்டிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வாட் இஸ் தி அட்வான்டேஜ், வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் புக் கீப்பிங் பார்த்தீங்கன்னா, புக் கீப்பிங் சர்வ்ஸ் அஸ் அ பர்மனன்ட் அண்ட் அ ரிலையபிள் ரெக்கார்ட் ஃபார் ஆல் யுவர் டிரான்சாக்ஷன்ஸ். அப்புறம் டு இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கெட் ஆல் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வென் எவர் இட் இஸ் ரிக்வயர்ட். அண்ட் ஆல்சோ யூ கேன் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் த பிஸ்னஸ் by seeing all your transactions on all your accountings, right? And it also serves as a legal evidence. Namo already paatham illaya, it is a legal evidence also. So you can also do a comparison between different financial years, and also it is helping you to ascertain the tax liability. Moving on to limitations, it does not have advantage only, it also has few limitations, romba few da. Adu enna pathina, நம்ம வந்து வி ஆர் ரெக்கார்டிங் ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் இந்த புக்ஸ். நான் மானிட்டரி ரிலேட்டட்லாம் நம்மளால் புக்ஸில் வந்து காமிக்க முடியாது. ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸப்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் எஃபெக்ட் ஆன் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் இஸ் நாட் கன்சிடர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, ரா மெட்டீரியல், அதோட ப்ரைஸ் வென் ஐ பாட் இட் இட் வாஸ் 50 ருபீஸ், பட் டுடே இட் இஸ் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இட்ஸ் 75. ஐ கே நாட் ரெக்கார்ட் த சேம் மெட்டீரியல் ஃபார் 75 ருபீஸ் நவ். அது நான் ஒன்ஸ் ரெக்கார்டட் இஸ் ரெக்கார்டட், ஐ கே நாட் சேஞ்ச் இட் அன்லெஸ் ஐ ரியலைஸ் இட். சரிங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் ஒன்லி பாஸ் டேட்டா ஆர் ரெக்கார்டட். ஸோ நம்ம கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிருந்த விஷயங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம அக்கௌண்டிங்கில் வந்து என்டர் பண்ணணும். ஃப்யூச்சரில் ஐ ஹாவ் அ பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட், ஒரு பெரிய சேல் இருக்குது என்னோடய கம்பெனிலேருந்து, ஐ வந்து செல்ல ஐ ஹாவ் அ பிக் டீல், ஐ கே நாட் ரெக்கார்ட் இட், ஐ கே நாட் ஷோ இட் இன் மை அக்கௌண்ட். பட் அது கண்டிப்பாக நடக்கும், 100% நடக்கும்னாலும் அது நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இந்த த்ரீ அது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். ஓகே, லெட்ஸ் ஹாவ் அ குவிக் கம்பேரிசன் ஆஃப் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங். ஓகே, தெர் ஆர் சம் பேசிஸ் இன் விச் தீஸ் டூ ஆர் டிஸ்டிங்டட். ஃபஸ்ட்டு ஸ்கோப். ஸ்கோப்னா கவரேஜ், எதெல்லாம் புக் கீப்பிங் கவர் பண்ணுது, எது அக்கௌண்டிங் கவர் பண்ணுது. ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, புக் கீப்பிங் இஸ் கன்சர்ன்ட் வித் ரெக்கார்டிங் கிளாசிஃபையிங் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், தட்ஸ் ஆல். இட் என்ஸ் வித் ரெக்கார்டிங்.
But accounting, it is concerned with recording, classifying, summarizing, analyzing and interpreting. Analyze pandrathu, interpret pandrathu is an additional step. Also the summarizing is also an additional step to bookkeeping. அப்போ தான் உங்களால் கம்ப்ளீட்டாக அக்கௌண்டிங் பண்ண முடியும், சரிங்களா? அப்புறம் ஸ்டேஜ், இந்த புக் கீப்பிங் இஸ் த ப்ரைமரி ஸ்டேஜ் இன் அக்கௌண்டிங், இட் இஸ் த பேஸ் ஃபார் அக்கௌண்டிங். பட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் ப்ரைமரி ஸ்டேஜ் இட் இன்க்ளூட் செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். யூ வில் ஆல்சோ டூ அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் ஜாப், எப்படிப்பட்ட ஜாப் வந்து புக் கீப்பிங் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, அக்கௌண்டன்ட் பண்ணுவாங்க. புக் கீப்பிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் கிளரிக்கல் நேச்சர். ஐ லவ் டு ரெக்கார்ட், ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தால் ஜேர்னல் என்ட்ரி பண்ணும், லெஜரில் போஸ்ட் பண்ணும், அவ்வளோதான். பட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் அனாலிட்டிக்கல் நேச்சர். அண்ட் அக்கௌண்டன்ட் ஷுட் பி ஏபிள் டு அனலைஸ் த டேட்டா அண்ட் இன்டர்பிரட்டட், ஓகேங்களா? நாலேஜ், என்ன மாதிரி நாலேஜ் தேவைப்படுது ஃபார் புக் கீப்பிங் அப்படின்னா, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜேர்னலைசிங் அண்ட் போஸ்டிங் தெரிஞ்சால் போதும். எதை டெபிட் பண்ணும், எது கிரெடிட் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சால் போதும். பட் இன் கேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இட் ரிக்வயர்ஸ் தரோ நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம வர ஸ்லைட்ஸில் பார்க்கலாம், ஓகே? அண்ட் வாட் ஆர் த ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் அ புக் கீப்பிங் பர்சன்? அனாலிட்டிக்கல் ஸ்கில் இஸ் நாட் அ மேண்டேட்டரி ரிக்வயர்மெண்ட் ஃபார் அ புக் கீப்பிங் பர்சன்ஸ் வேரஸ் ஃபார் அ அக்கௌண்டன்ட் it requires analytical skill, okay? Okay, அடுத்து நம்ம பார்க்க போறது அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ். என்னது இது அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா, பேசிக் நார்ம்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் டெவலப்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் த பேசிஸ் ஃபார் அக்கௌண்ட் சிஸ்டம். அதாவது பேசிக் நார்ம்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ், இப்படி தான், இதெல்லாம் வந்து ரூல்ஸ், இப்படி தான் நீங்கள் வந்து அக்கௌண்டிங் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், ஓகேங்களா? இட் இஸ் அடாப்டட் பை ஆல் அக்கௌண்டன்ஸ் யூனிவர்சலி. இந்த பிரின்சிபல்ஸ்லாம் கண்டிப்பாக எல்லா அக்கௌண்டன்ஸும் ஃபாலோ பண்ணும். எதுக்காக இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, தெர் வில் பி யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இன் தி அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராசஸ். எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா, இப்படி தான் ப்ரொசீஜர் இருக்குது, இப்படி தான் அக்கௌண்ட் பண்ணணுன்னா அதை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான் இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் இருக்குது. சச் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் நோன் அஸ் கேப். கேப்னா என்ன? ஜென்ரலாக தே கால் இட் ஜென்ரலி அக்கௌண்ட் அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், ஓகே? இட் ப்ரொவைட்ஸ் அ பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் அக்கௌண்டிங், ஓகேங்களா? அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் யூஸ் அப்படின்னா என்னென்னா, அக்கௌண்டிங் கன்வென்ஷன் நம்ம காலகாலமாக நம்ம ஒரு 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 மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம் இல்லையா, அதுதான் வந்து அக்கௌண்டிங் கன்வென்ஷன் சொல்லும். ஸோ யூசேஜ் ப்ராக்டிசஸ் ஃபாலோட் அஸ் அ கைட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ், ஓகே? ஓகே, ஸோ நம்ம ஒரு சில இம்பார்ட்டண்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம், ஓகே? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் என்டிட்டி. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனரும் பிஸ்னஸும் வேறு வேறு. இப்போ வந்து ஒரு ஓனர் தான் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான், தோ ஹீ இஸ் இன்வெஸ்டிங் கேபிட்டல் ஆன் த பிஸ்னஸ், ஹீ இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிஸ்னஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். இதுக்கு பேர் வந்து பிஸ்னஸ் என்டிட்டி. அப்படின்னா பிஸ்னஸ் என்டிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஓனர் ஆஃப் த என்டிட்டி, ஓகே? மணி மெஷர்மெண்ட் அது என்னன்னா, இப்போ நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட், இட் இஸ் அனதர் கான்செப்ட் மணி மெஷர்மெண்ட், ஓகே? கோயிங் கன்சர்ன், கோயிங் கன்சர்ன்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த கோயிங் கன்செப்ட், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் என்னன்னா, வி வில் கண்டினியூ அவர் பிஸ்னஸ் இன் த ஃபோர்சியபிள் ஃபியூச்சர். அதாவது வி ஆர் நாட் கோயிங் டு வைண்ட் அப் அவர் பிஸ்னஸ், நம்ம கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம்ன்றது ஒன் ஆஃப் த கான்செப்ட், சரிங்களா? காஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா, அசட்ஸ் ஆர் ரெக்கார்டட் அட் காஸ்ட் ப்ரைஸ். யூ கே நாட் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் அசட். திடீர்னு சடனாக தேர் இஸ் அ ஹைக் இன் த ப்ரைஸ் ஆஃப் த மெட்டீரியல் தட் யூ ஹேவ்னா, யூ கே நாட் சேஞ்ச், இட் ஷுட் பி ரெக்கார்டட் அட் காஸ்ட் ப்ரைஸ். இது வந்து ஒன் ஆஃப் த கான்செப்ட். டியூவல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா என்னென்னா, எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ், ஒன்று வந்து டெபிட் ஆஸ்பெக்ட், ஒன்று கிரெடிட் ஆஸ்பெக்ட். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம வந்து எம்ப்ளாயிக்கு சேலரி பே பண்ணுறோன்னா, சேலரின்றது ஒரு எக்ஸ்பென்ஸ், இட் இஸ் டெபிட். அண்ட் உங்கள் கேஷை வந்து நீங்கள் நம்ம பிஸ்னஸ்லேருந்து வெளியே போதும், ஸோ இட் இஸ் அ கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஸோ எப்போவுமே ஒரு டிரான்சாக்ஷனில் வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கும், ரெண்டு விஷயம் நடக்கும். இதே மாதிரி நம்ம வந்து ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது நம்ம மெட்டீரியல் இஸ் கம்மிங் இன், கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஸோ தீஸ் ஆர் த டூ கான்செப்ட்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீரியாடிசிட்டி. பீரியாடிசிட்டினா நம்ம ஒரு பீரியட் இருக்கு, அப்போ வந்து நம்ம அக்கௌண்டிங் வந்து க்ளோஸ் பண்ணணும். எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் இயர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அன் அக்கௌண்டிங் பீரியட். ஸோ எவ்ரி பீரியட் நம்ம வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணுன்றது தான் அனதர் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட்னா என்னென்னா, இப்போது ஒரு பீரியடில் வந்து நான் இவ்வளோ ரெவன்யூ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஆல்சோ நான் ரெக்கக்னைஸ் பண்ணணும், சரிங்களா? கண்டிப்பாக நான் வந்து ஒரு 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 சேல் பண்ணுறேன், ஐ எம் ஏபிள் டு ரெக்கக்னைஸ் ரெவன்யூனா ஐ வுட் ஹவ் மேட் சம் எக்ஸ்பென்சஸ். ஸோ ரெண்டுமே வந்து இன்கம்மையும் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அட் த சேம் டைம் ஐ ஹவ் டு ரெக்கக்னைஸ் எக்ஸ்பென்ஸ் ஆல்சோ. இதுக்கு பேர் தான் வந்து மேட்சிங் கான்செப்ட். ஓகே, அடுத்து ரியலைசேஷன். ஓகே, ரெவன்யூ ஷுட் பி ரெக்கார்டட் ஒன்லி வென் இட் இஸ் ரியலைஸ்டு. யூ கேனாட் ரெக்கக்னைஸ் ஹைக் இன் த ப்ரைஸ் ஆஃப் அ ஸ்டாக். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட விலை வந்து திடீர்னு ஹைக் ஆகுது. அப்போ வந்து நீங்கள் அதை வந்து உடனே போயிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு என்னோடய ஸ்டாக் வேல்யூ வந்து ரீவேல்யூ பண்ண போகிறேன் நான் அப்படின்னு பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி ரீவேல்யூ ஒன்லி அட் த டைம் ஆஃப் ரியலைசேஷன். யூ சேல்ஸ் அப்போ மட்டும்தான் நம்மளால் அதை வந்து ரீவேல்யூ பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் வந்து ரியலைசேஷன் கான்செப்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ். ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ்னால் ஃபார் ஆல் டிரான்சாக்ஷன் யூ நீட் டு ஹாவ் அ ப்ராப்பர் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஷ் மெமோ, வவுச்சர், நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா பேயின் ஸ்லிப்பு, பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணுற ஸ்லிப்ஸு, இதெல்லாம் தான் வந்து ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ். அதாவது நம்மளால் பார்க்க முடியும் அந்த எவிடன்ஸை, சரிங்களா? அந்த மாதிரி எவிடன்ஸ் கண்டிப்பாக எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் இருக்கணும். இட் இஸ் ஒன் ஆஃப் த கான்செப்ட். ஓகே, அக்ரூவல் கான்செப்ட். Transactions are recorded when it is entered into and not when settlement takes place. For example, இப்போ வந்து நான் பில் பண்ணிட்டேன் கஸ்டமருக்கு, ஓகேங்களா? கஸ்டமருக்கு பில் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் நமக்கு பே பண்ணும். அவன் பே பண்ணும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், பில் பண்ணும் போதே என்ட்ரி வந்து புக்ஸில் வந்துடும். சேம் வே வெண்டர் வந்து நமக்கு இன்வாய்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம செட்டில் பண்ணுவோம் டூ மந்த்ஸ் கழிச்சு, பட் அதுக்காக நம்ம என்ட்ரி போடாமல் இருக்க முடியாது. யூ ஹாவ் டு என்டர் தட் இன்வாய்ஸ் இன்டு த சிஸ்டம் அட் த டைம் வி ரிசீவ் த இன்வாய்ஸ். இதுக்கு பேர் தான் அக்ரூவல் கான்செப்ட். யூ வில் நாட் வெயிட் ஃபார் பேமெண்ட் டு பி மேட், யூ வில் ரெக்கார்ட் போத் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இமீடியட்லி அஸ் சூன் அஸ் யூ கெட் த வவுச்சர்ஸ் இன் யோர் ஹேண்ட். ஓகே, அடுத்தது கன்சிஸ்டன்சி. அக்கௌண்டிங் ரூல்ஸ் ப்ராக்டிசஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எல்லா இயருக்கும் சேம் ரூல்ஸ் சேம் ப்ராக்டிஸ் தான் ஃபாலோ பண்ணோம், சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்றது தான் கன்சிஸ்டன்சி கான்செப்ட். வாட் இஸ் ஃபுல் டிஸ்க்ளோஷர்? ஃபுல் டிஸ்க்ளோஷர்னா அக்கௌண்ட்ஸ் மஸ்ட் டிஸ்க்ளோஸ் ஃபுல் அண்ட் ஃபேர் இன்ஃபர்மேஷன் டு த இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். நீங்கள் வந்துட்டு எதோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இஃப் இட் இஸ் மெட்டீரியல், மெட்டீரியாலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த விஷயத்தை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆகணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து திடீர்னு நம்மளோட என்டிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது, வி ஆர் கோயிங் டு பை அ நியூ பிளான்ட் ஆர் நியூ பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து டிஸ்க்ளோஷரில் கொடுத்தாகணும் ஃபார் எவ்ரிபடி டு நோ, ஓகே திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அடிஷ்னல் திங் தட் திஸ் பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு டூன்றதை வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும், சரிங்களா? அடுத்து மெட்டீரியாலிட்டி. மெட்டீரியாலிட்டினா ரிலேட்டிவ்லி இம்பார்ட்டண்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் மானிட்டரி ஐட்டம்ஸ் ஆர் டு பி ரெக்கக்னைஸ்ட் அண்ட் டிஸ்க்ளோஸ் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஃபுல் டிஸ்க்ளோஷர் மாதிரி தான் இதுவும். மெட்டீரியாலிட்டி விச் எவர் இஸ் மெட்டீரியல் விச் இஸ் ஹேவிங் அ ஹையர் இம்பேக்ட் விச் பிஸ்னஸ் யூசர்ஸ் ஆர் லயபிள் டு நோ, ஆல் தோஸ் நீட்ஸ் டு பி இன்ஃபார்ம் டு தெம். ஸோ இதுதான் வந்து மெட்டீரியாலிட்டி, ஓகேங்களா? அடுத்து கன்சர்வேட்டிசம். வைல் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்லி ப்ராஸ்பெக்டிவ் லாஸஸ் அண்ட் நாட் ப்ராஸ்பெக்டிவ் இன்கம் ஷுட் பி ரெக்கார்டட். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இது சேம் மெட்டீரியல் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலோட காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு அந்த மெட்டீரியலோட வேல்யூ வந்து 75 ருபீஸாக இருந்தால் நம்ம வந்து அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணக்கூடாது. சப்போஸிங் இந்த மெட்டீரியலோட வேல்யூ வந்து 50-30 மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த 20 ருபீஸ் லாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியே ஆகணும் புக்ஸில். இதுக்கு பேர் தான் வந்து கன்சர்வேட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் நார்ம்ஸ் டு பி ஃபாலோடு ஓகே பை ஆல் தி அக்கௌண்டன்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் இஷ்யூட் பை எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பாடி. ஓகே, ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் தான் கண்டிப்பாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. கவரிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப்
recognition. எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவோம், ஹவு வி ஆர் கோயிங் டு மெஷர் அ பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன் அண்ட் ஹவு வி ஆர் கோயிங் டு ட்ரீட் பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன், ஹவு வி ஆர் கோயிங் டு ப்ரெசென்ட் இட் இன் அவர் புக்ஸ், இதில் ப்ளஸ் டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன் அண்ட் ஈவன்ஸ் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? சாரி, என்ன பெனிஃபிட் இருக்குது ஃபாலோயிங் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் கேன் பி கம்பேர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏ என்டிட்டி இருக்காங்க, பி என்டிட்டி இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா ரெண்டு பேரோட ரிசல்ட்டுமே நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டு பேரும் சேம் பிரின்சிபல்ஸ், சேம் பாலிசிஸை ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட அக்கௌண்டிங்கை பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் வந்து இட் இஸ் ஈஸி டு கம்பேர். ஓகேங்களா? அடுத்தது, வாட் இஸ் அ நீட் ஃபார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்? ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு அக்கௌண்டண்டால் கேன் ஏபிள் டு ரீட் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எனி என்டிட்டி இஃப் ஹி நோஸ் ஆல் த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நமக்கு வந்து இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு ஃபாலோ யூனிஃபார்ம் ப்ரொசீஜர் அண்ட் பாலிசிஸ். எல்லா என்டிட்டிஸுமே இதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ், இதே மாதிரி பாலிசிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. And it helps for meaningful comparison of entities and also reliability of financial statements. So in the norms and in the procedures already they have laid down, right? So because every entity is following, we can rely on the financial statements prepared by the companies. Okay, because they were following it, so it helps for reliability. Okay, and it meets the legal requirement effectively. So every entity is required to follow the accounting standards and the procedures laid down by the accounting bodies. Okay, in this junction you need to know what is IFRS also. இப்போ வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்குது. ஸோ ஐஎஃப்ஆர்எஸ்ன்றது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஐஎஃப்ஆர்எஸ் இஸ் இஷ்யூட் பை தி IASB, அதாவது இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் லே பண்ணும்போதும், ஒவ்வொரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் டிரைவ் பண்ணும்போது நிறைய கன்சல்ட் பண்ணி, நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன்ஸ் கேட்டு, எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அடாப்டபிலிட்டியாக இருக்கிற மாதிரி கன்சல்ட் பண்ணி தான் ஒரு ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் க்ரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வர லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து IFRS என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஹவு பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன் அண்ட் அதர் ஷுட் பி ரெக்கார்டட் இன் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத தான் இந்த IFRS சொல்லுது. இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் அதே தான் சொல்லுது. ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக மைல்டு டிஃப்ரென்சஸ் இருக்கும் ரெண்டுத்துக்குமே. ஓகே, அண்ட் திஸ் IFRS இஸ் அக்செப்டட் வேர்ல்டு வைட் டு இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இன்டர்நேஷ்னலி. அதாவது வித்இன் த கண்ட்ரிக்குள்ளே ரெண்டு என்டிட்டி செக் கம்பேர் பண்ணுற மாதிரி, இப்போ IFRS ஃபாலோ பண்ணுற ரெண்டு என்டிட்டி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும் அதோட ரிசல்ட்ஸை, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை. ஓகேயா? அடுத்தது, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் என்ன இருக்குது, எப்படி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா வாஸ் இஷ்யூட் பை ICAI, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க இந்த ஆன் 21st April 1977. ஓகேங்களா? ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு வந்து கன்சிடர்ட் அப்ளிகபிள் லா, நம்ம கண்ட்ரியோட லா, கஸ்டம், யூசேஜ், பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆல்சோ தே கன்சிடர் வைல் ஃபார்மிங் தி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? டியூ டு குளோபலைசேஷன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கன்வர்ஸ்ட் வித் IFRS. எப்போவுமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, குளோபலைசேஷன் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிறதுனால IFRS கன்சிடர் பண்ணி தான் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் டெவலப்டு. இட் இஸ் கால்ட் IND-AS, அதாவது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இட் இஸ் கம்பேட்டபிள் டு அவர் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, ஸோ இதோட நம்மளோட செகண்ட் லெசன் முடியுது. இஃப் யூ கோ த்ரூ த டெக்ஸ்ட் இன் யுவர் புக்ஸ், இட் வில் பி நவ் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வித் மை எக்ஸ்பிளனேஷன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.